நம்மளோட பற்களை தினம் தினம் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மூணு காரணத்துக்காக. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பற்கள் மஞ்சக்கரை இல்லாமல் வெள்ளையாக இருக்கிறது வந்து அது ஒரு முகத்துக்கு வந்து அழகு கொடுக்கும். ரெண்டாவது, வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருப்பது. நம்ம எவ்வளோ தான் டேலண்ட்டாக திறமையாக எவ்வளோ வேலைகள் செய்தாலுமே இந்த வாய் துர்நாற்றம் வந்து 90% நம்மளுடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறது, வாய் பளிச்சு நிற்கிறது, இது ரெண்டும் உள்ள அழகு கொடுக்குற விஷயமா இருந்தாலும், மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை 90% கேரண்டி பண்ணுறது இந்த பற்களை சுத்தமாக வச்சுக்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் போடுற எல்லா இதையும் இது வந்து அரவை மிஷின் மாதிரி அரைச்சி பாதி வந்து அதை வந்து கூழ் மாதிரி ஆக்கி பாதி வந்து அதை ப்ராசஸ் பண்ணி தான் வயிற்றுக்குள்ளே அனுப்புது. வயிறு மீதி வேலையே செய்யுது. இப்போ இந்த ஏரியாலேயே நீங்கள் கெட்ட பாக்டீரியா நிறைய இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, அது உங்கள் உணவுப் பொருளில் சேர்ந்து எவ்வளோ நல்ல உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போகும்போது அது உடலுக்கு தீயது செய்யக்கூடிய விஷயமாக வந்து அது மாறிப்படும். அப்போ இந்த இடத்துல அந்த தப்பு நடக்குது இல்லையா, அதை நம்ம கட்டுப்படுத்தணும். அதனால பொதுவாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல், கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த பற்களையும் இந்த ஈறுகளையும் இந்த கேவிட்டிஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறதுன்றது மிக மிக முக்கியம். இந்த விஷயத்தில் டாக்டர் எரிக் பர்க், உலக புகழ்பெற்ற டாக்டரு, ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறாரு. அதை வந்து உலகம் ஃபுல்லாக வைரலாகி லட்சக்கணக்கான பேர் அதை பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் வந்து அவர் சொல்கிற டெக்னிக் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். இப்போ பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கிலீஷில் வந்து டென்டல் பிளேக், டார்ட்டர் அப்படின்ற வார்த்தைலாம் சொல்லுவாங்க. இந்த டார்ட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை கலரில் சுண்ணாம்பு மாதிரி இருக்கிறது, அது பற்களில் படிஞ்சு நாளடைவில் கொஞ்சம் கெட்டியாக போகிறது, அதுதான் வந்து டார்ட்டர் அப்படின்வாங்க. அது வந்து அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, டென்டல் பிளேக் அப்படின்வாங்க. அது ஒரு சின்ன ஃபில்ம் மாதிரி வந்து உருவாகும். அந்த ஃபில்முக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பயோ ஃபில்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயோ ஃபில்ம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் ஹவுஸ் அப்படின்னு கேட்குறேன். இந்த கால்சியம், அதாவது ரேடார் இருக்கு இல்லையா, நம்ம இராணுவம்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, வெளிநாட்டு பக்கத்து நாட்டிலேருந்து வர விமானங்களெல்லாம் உளவு பார்க்கறதுக்கு அந்த ரேடார் எது எது எங்கெங்கே வருதுன்னு, அப்போ சில டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ரேடார் கண்ணுக்கு மறைஞ்சி கண்ணுக்கு தெரியாமலும் உள்ளே வரக்கூடிய விமானங்கள் தந்த டெக்னிக்கெல்லாம் இராணுவத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் அந்த மிலிட்ரி மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு இம்யூன் சிஸ்டம், உடல் எதிர்ப்பு சக்தி மண்டலம் ஒன்று இருக்குது. இது ரேடார் மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த கெட்ட விஷயங்கள் உள்ளே வருது அதை மூளைக்கு உடனே சொல்கிறது தகவல், அப்புறம் அதுக்கு உள்ளேயே அதை சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் இருந்ததுன்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தில் அது தானாக சரி பண்ணிடும். இல்லாத டைமில் உங்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையாக உங்களுக்கு சொல்லும், அதை நீங்கள் டாக்டர்கிட்டேயோ வேறு மருத்துவ முறையிலையோ இயற்கை சாப்பாட்டு முறையிலையோ ஏதோ ஒரு முறையில் அதுக்கு அது ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கும். இதுதான் வந்து சிஸ்டம் அங்கே ஃபாலோ பண்ணுது. சில சமயங்களில் இந்த இம்யூன் சிஸ்டத்தினோட கண்களுக்கு அந்த ரேடாருக்கு தெரியாமல் மறைஞ்சி சில விஷயங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த டென்டல் பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயோஃபில்ம், அந்த கார்பன் ஹவுஸ், அந்த வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய பாக்டீரியா, ஈஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்குள்ளே போய் அந்த பாக்டீரியா ஒழிஞ்சிக்கிச்சுன்னா நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்தி மண்டலத்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது, அது சேஃபாக உட்காந்துக்கும். சேஃபாக அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம உணவு சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டினுடைய உணவில் இந்த பாக்டீரியாக்கள் ஒரு விதமான அமிலத்தை அதில் சுரக்க வைக்கும். அது உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய அமிலம். அந்த அமிலம் வந்து நம்ம உணவில் சேர்ந்து உள்ளே போகும்போது நமக்கு என்ன ஆகுனா, அந்த உணவையும் கெட்ட பொருள் ஆக்கிடும், அதில் உள்ள முழு சத்தம் உடம்புக்கு போகாத மாதிரி பண்ணிடும். நாளடைவில் இந்த பற்களை வந்து கேவிட்டியை வந்து இந்த ஈறுகள் இந்த இதெல்லாமே தேய்ச்சி எனாமலெல்லாம் தேய்ச்சி எடுத்துரும், வாய் துர்நாற்றம் கொடுக்கும், ஏகப்பட்ட விஷயங்களை அது பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பயோஃபில்ம்ன்றது வாயில் பல்லில் மட்டும் இல்லைங்க, நேச்சரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது, உடம்புலையும் இருக்குது, உடம்பு விட்டு வெளியிலையும் இருக்குது. இப்போ இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண பாறையில் நம்ம நிற்கிறதுக்கும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற பாறையில் போய் நின்னீங்கன்னா அது வழுக்கும் பார்த்தீங்களா. அந்த ஏன் வழுக்குது, நாளடைவில் தண்ணி ஓடி ஓடி அந்த இடத்துல வந்து பயோஃபில்ம் வந்து அந்த இடத்துல உருவாகுது. அந்த பயோஃபில்ம் தான் நம்மளை வழுக்க வைக்குது. அதே மாதிரி பயோஃபில்ம் தான் நம்மளுடைய பற்கள்லையும் உருவாகுது. அந்த பயோஃபில்ம் உருவாகும் போது அந்த இடத்துல வந்து அந்த டார்ட்டர் உருவாகி அங்கே பாக்டீரியாக்கள் வாழ்கிறதுக்கான ரொம்ப வசதியான இடமா இருக்குது.
இந்த கால்சியமை வந்து எதுவாக இருந்தாலுமே உடம்புல அதை உடச்சி எடுத்து சத்துக்களை உடம்புக்கு கொடுத்து கழிவை வெளியேற்றணும். ஆனால் இங்கே இது நடக்காததுனால அந்த மாதிரி இடங்கள் தான் உடலில் பாக்டீரியாக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம், கெட்ட பாக்டீரியாக்களுக்கு அது அங்கே வந்து சந்தோஷமாக வாழும். இப்போ டாக்டர் எரிக் பர்க் இதுக்கு என்ன சொல்கிறாரு, இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அமிலத்தை அது கறக்கிறதுனால உடம்பு அமிலத்தன்மையாக மாறுது, மாறும்போது தான் அது உடம்புக்கு தீமை செய்யுது. அதாவது பிஹெச் வேல்யூன்னு நம்ம பிளட்டில் இருக்கு இல்லையா, அந்த பிஹெச் வேல்யூ வந்து பேலன்ஸாக இருக்கணும். நம்ம உடம்பு காரத்தன்மை இல்லாமையும் அமிலத்தன்மை இல்லாமையிலையும் சரிசமமாக, அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த பேலன்ஸ்டு பிஹெச் வேல்யூலேருந்து இந்த அமிலம் அதிகமாக சுரக்கும் போது நம்மளுடைய உடம்பு அதிக அமிலத்தன்மையாக போயிடும். அது பலவிதமான தீங்கு நமக்கு கிடைக்கும். நம்ம எலும்புகளில் உள்ள கால்சியம் அதெல்லாமே உறிஞ்சி எடுத்து எலும்பு இப்போ மூட்டு வலியிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதனால் வந்து நடக்கும். இதெல்லாம் இந்த பற்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல இது அத்தனையை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். டாக்டர் எரிக் பர்க் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மூன்று இன்க்ரீடியன்ட் தான், சிம்பிளான இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவில் சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சோடியம் பைகார்பனேட் என்ன பண்ணுன்னா, இந்த அமிலத்தன்மை உள்ள உடம்பாக மாறுறதுலேருந்து நம்ம உடம்ப வந்து காப்பாற்றும். அப்போ அந்த கால்சியம், அந்த டார்டர்னு சொல்லக்கூடிய அந்த கால்சியம் ஹவுஸுக்கு உள்ளே போய் அதனை உடச்சி அந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய தன்மை உள்ளது இந்த பேக்கிங் சோடா. ஏன்னா சோடியம் பைகார்பனேட் இருக்குது. அப்போ நம்ம உடம்புனுடைய பிஹெச் வேல்யூ அசிடிக்காக மாறாமல் காப்பாற்றுறதோட இல்லாத இந்த பயோஃபில்மை கிளீன் பண்ணுற விஷயத்தை ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து இந்த பேக்கிங் சோடா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பயோஃபில்மை கிளீன் பண்ணணும், அதுக்குள்ளே உள்ள அந்த கால்சியம் ஹவுஸை காலி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த உள்ளே உள்ள பாக்டீரியாக்களை கொல்லணும். இதெல்லாம் நடந்துருச்சுனாலே நம்ம வாய் துர்நாற்றும் போது வாய் சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டின் மூலமாக நம்ம உடம்பு அமிலத்தன்மைக்கு போகாமல் இருக்கும். அதனால் இது வந்து சோடியம் பைகார்பனேட் உள்ள இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கிடையாதுங்க, பேக்கிங் சோடான்னு கடையில் கேட்டு வாங்குங்க, கடையில் வைப்பாங்க, அது ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு மெடிக்கல் ஷாப்பில் கொடுப்பாங்க, அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன். ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க அந்த பயோஃபில்மை சுத்தமாக 100% க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து அப்படியே சுத்தமாக இருக்கிறதோடு இல்லாமல் ஃபர்தராக வந்து இந்த பயோஃபில்ம் உருவாகிறதை வந்து தடுக்க செய்யும், கொஞ்சம் நாளைக்கு அதை காப்பாற்றி வைக்கும். அப்போ நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற ரெமெடியாக வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, அரை கிளாஸ் வாட்டர், இவ்வளோதாங்க மூணே மூணு இன்க்ரீடியன்ட். இப்போ நீங்கள் சாதாரணமாக ப்ரெஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் நல்லா முக்கி, இல்லை அதுக்கு ஒரு தனி ப்ரெஷ்ஷு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதை வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த தண்ணியில் எடுத்து ஃபுல்லாக பல்களுடைய எல்லா இடத்துலையும் பல் போட்டு வரட்டு வரட்டுன்னு தேய்க்காத மாதிரி மசாஜ் பண்ணணும். ப்ரெஷ்ஷால் நீங்கள் மசாஜ் பண்ணணும். அதுக்கு ஒரு சாஃப்ட் பிரிசில்ஸ் உள்ள ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க, நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அது ஒரு 2-3 minutes பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் துப்பிட்டு இதே வாட்டரில் நீங்கள் வாய் கொப்பிளிங்க, வாயில் கொஞ்சம் நேரம் அதை வச்சுருந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துப்புங்க. அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பயோஃபில்ம் பண்ணாமல் உருவாகாமல் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியம். அதே சமயத்தில் பற்கள் வந்து சும்மா பளிச்சுன்னு இருக்கும், வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஓவர் டேங்க்கு க்ளீன் பண்ணாமே இருந்தோம்னா அதில் போய் இறங்கும்போது வழுக்குது இல்லையா, ஃபுல்லாக பாசம்லாம் பிடிச்சிருது இல்லையா, அப்போ அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுறோம்ல, மாதத்துக்கு ஒரு முறையாவது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறையாவது, அந்த மாதிரி தான் இதுவும் வாட்டர் டேங்க் மாதிரி தண்ணி ஓடி 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 அந்த இடத்துல பயோஃபில் மூழ்க மாதிரி நம்ம வாயில் எச்சில், அதுதான் தண்ணி, அந்த எச்சில் வாட்டர் டேங்கில் உள்ள தண்ணி, அது எச்சில் வந்து தண்ணி மாதிரி அது ஊறிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துலையும் பயோஃபில்ம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய வாயையும் அந்த பயோஃபில்மை பீரியாடிக்கலாக ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், 100% உடல் ஆரோக்கியம் வந்து கேரண்டி. அதே சமயத்தில் உங்கள் பற்களும் பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும், வாய் துர்நாற்றம் இல்லாமல். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஏஜேஎச்.